Hi students, now I am going to teach about xylem. Okay, now already we have simple tissues. Simple tissues. Now we have complex tissues. Now we have complex tissues. We have two categories. One is xylem as well as phloem. Okay, now in the two xylem na enna, xylem thoda types enna. Types explain pandrom. Adutha phloem na enna, phloem types explain pandrom. Okay, now we have the xylem na enna first paathalam. Xylem is pothuva water conductive tissue nu solluvom. Pothuva water is water connective tissue. இது எங்க இருக்கும் tissue vascular plants ல இருக்கு what is it vascular plants ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் கூட சைலம் இந்த சைலம் என்ன பண்ணும் water connective tissue அப்படினு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அத தட் இஸ் இது இன்ட்ரோ듀ஸ் பண்ணது யாரனா நகேலி யாரா சைலத்தை இன்ட்ரோ듀ஸ் பண்ணது யாரு நகேலி ஓகேங்களா இது வந்து எங்க ஆர்ஜி எப்ப ஆர்ஜி ஆகுனா கேம்பியம் பிஃபோர் ஸ்டேஜ் தட் நேம் இஸ் கால்ட் ப்ரோகேம்பியம் அப்ப ஆர்ஜின் ஆவதுக்கு முன்னாடியே இந்த சைலம் ஆர்ஜின் ஆயிருச்சு அப்படிங்கறோம் ஓகேங்களா பொதுவா வாஸ்குலர் பண்டில்ஸ்னு சொல்றோம்ல சைலமும் அண்ட் ப்ரோயம் இது ரெண்டும் சேர்ந்தா தான் அது என்ன சொல்றோம் நம்ம வாஸ்குலர் பண்டில்னு சொல்றோம் இந்த சைலம் ஆர்ஜின் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரோகேம்பியமே ஆர்ஜின் ஆயிருக்கும் அப்படிங்கறோம் அதாவது தட் மீன்ஸ் ஆஃப் சைலம் ஆர்ஜின் ஆகும்போது அது கேம்பியம் ஆர்ஜின் ஆக ஆரம்பிச்சிருச்சு தட் நேம் இஸ் கால்ட் ப்ரோகேம்பியம் அடுத்து வாஸ்குலர் செக்ரம் கேம்பியம் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வாஸ்குலர் கேம்பியம் எப்போ அதாவது ப்ரோ கேம்பியம் டைமில் சைலம் ஆர்ஜின் ஆகுது அதே வாஸ்குலர் கேம்பியம் கேம்பியம்னு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் செகண்டரி செல்ஸ் செகண்டரி சைலம் செகண்டரி திக்கனிங் லேயர்ஸ் அப்போ திக்கனிங் லேயர்ஸ் ஒரு ஃபார்ம் ஆகும்போது அங்கே கேம்பியம் ஆர்ஜின் ஆகும் அப்போ வாஸ்குலர் கேம்பியம் எப்போ ஆர்ஜின் ஆகும் செகண்டரி சைலத்தில் ஆர்ஜின் ஆகும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பிரைமரி சைலம் இருந்ததுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோசைலம் அப்படி அது எப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் ஓகேங்களா அப்படி சின்னதாக இருக்கும் அதே பிரைமரி சைலம்னா எலிமெண்ட்ஸை தூக்கி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு மெட்டா சைலம் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா புரோட்டோசைலம் எங்கே இருக்கும் அப்படின்னா பெரிபெரி அப்படின்னு அவுட்டர் லேயர் நோக்கி இருக்கிறதுனால தட் இஸ் புரோட்டோசைலம் சொல்லுவோம் அதே மெட்டா சைலம் எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் பொசிஷன்லாம் பவுண்டாக இருக்கும் அப்படின்னா எப்படி இன்னர் செல்லில் பவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு கூட மெட்டா சைலம் நம்ம சொல்லுவோம் ஸோ அப்புறம் புரோட்டோசைலம் பெரிபெரி அவுட்டர்லையும் மெட்டாசைலம் இன்னர்லேயும் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு எக்ஸார்க்னு சொல்கிறோம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க அப்போ இது எப்படி சார் எக்ஸார்க் எண்டார்க்னு பிரிக்கிறது அப்படின்னா புரோட்டோசைலம் ஒருவேளை வெளியே இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு எக்ஸார்க் புரிஞ்சுக்குங்க புரோட்டோசைலம் வெளியே இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு எக்ஸார்க் அது மெயினாக எங்கே இருக்குன்னா ரூட்டில் தான் புரோட்டோசைலம் வெளியே இருக்கும் அப்படிங்கிறோம் அதே புரோட்டோசைலம் சென்ட்ரலில் இருந்து மெட்டாசைலம் பெரிபெரி நோய்க்கு இருந்ததுன்னா அதாவது புரோட்டோசைலம் சென்ட்ரலில் இருந்ததுனாமே மைண்ட் பண்ணிக்கிங்க எண்ட் ஆர்க் அதாவது என்ன புரோட்டோசைலம் உள்ளே இருந்ததுன்னா வெளியே இருந்ததுன்னா அது எக்ஸாகும் உள்ளே இருந்ததுன்னா அது எண்டாக மாற்றிக்கும் அது எதுலன்னா ஸ்டெம்மில் இருக்குது அப்படிங்கிறோம் அடுத்து புரோட்டோசைலம் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் சென்ட்ரல் சரௌண்டட் பை மெட்டாசைலம் அதாவது சேம் மீனிங் தான் மெட்டாசைலம் அதாவது சென்ட்ரல் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால் சென்ட்ரல் சொல்லுவோம் எக்ஸாம்பிள் செலோஜின்லா அப்படிங்குவோம் மெட்டாசைலம் சொல்லுவோம் இல்லை சென்ட்ரல்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸாம்பிள் செலோஜின்லா ஸ்பீசிஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா எது புரோட்டோசைலம் லொக்கேட் தான் சென்ட்ரல் சரௌண்டட் பை மெட்டாசைலம் ஓகேங்களா மெட்டாசைலத்தை சுற்றி எப்படி இருக்குன்னா சென்ட்ரா வந்து புரோட்டோசைலம் பவுண்டாக இருக்கிறதுனால புரோட்டோசைலம் சென்ட்ராகவும் மெட்டாசைலம் சரௌண்ட் பண்ணி இருக்கிறதுனால தட் இஸ் சென்ட்ரான்னு சொல்லுவோம் செலாஜின்லாம் ஸ்பீசிஸ் இதில் பேஸ்டான புரோட்டோசைலம் எங்கே இருக்குது வச்சு தான் நம்ம இதை பிரிப்போம் அப்படிங்கிறோம் ஓகேங்களா அடுத்தது இது சைலத்தோட டைப்ஸ் பார்ப்போம் சைலத்தோட டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ் ட்ரக்கீட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா டெட் ஆர்கானிசம் சொல்லுவோம் பொதுவாக டெட் ஆர்கானிசம் இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு டெட் ஆர்கானிசம் லிக்னிஃபைடு செல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூல சைலம் ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் இஸ் ட்ரக்கீட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன்ஸ் கிளியர் இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கங்க வெரி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவேன் ட்ரக்கீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது டெட் செல்னு சொல்லுவோம் லிக்னிஃபைட் அண்ட் எலாங்கிட்டடாக இருக்கும் லிக்னிஃபைடான வாட்ஸ் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால கண்டக்டிங் வாட்டர் இருக்குது இல்லையா ஸோ தட் நேம்ஸ் கால் லிக்னிஃபைட்னு சொல்லுவோம் நல்லா எலாங்கிட்டாக இருக்கும் வித் டேப்பரிங் நல்லா ஒழுகிற மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஊற்றுனா கீழே இறங்குற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கனால வித் டேப்பரிங் அண்ட் எண்டு ப்ராசஸ் இதுதான் எண்டு ப்ராசஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கீட்ஸ் பொதுவாக எப்படி என்ன மாதிரி சேஃப் இருக்குன்னா பாலிகோனலாக இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் வால் திக்கனிங் டெபாசிஷன் ஆஃப் செகண்டரி வால் சப்ஸ்டன்ஸ் ஸோ பிரைமரி வாலோட செகண்டரி வால் சப்ஸ்டன்ஸ் எப்படின்னா ரொம்ப திக்கனிங் ஆகும் ஒவ்வொரு டைப்புக்கும் இன்னொரு டைப்புக்கும் செல் வால் வந்து கொஞ்சம் வேரியேஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அது நம்ம பார்க்கும்போது அஞ்சு டைப் இருக்குது இந்த அஞ்சு இதில் உங்களுக்கு என்ன ஆன்சர் ஒன்றுமே ஆன்சர் தான் கிடையாது சிம்பிள் தான் ஸோ இது ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் கொடுக்குறீங்க எது ட்ரக்கியூஸோட டைப்ஸ் கொடுக்குறீங்க ஆனுலார் ஸ்பைரஸ் கேலரிஃபார்ம் ரெட்டிகுலேட் பிட்டட் இந்த ஆனுலார்னா இதுதான் ஆனுலார் டயக்ராம் பாருங்கள் இதுதான் ஆனுலார் டயக்ராம் இந்த ஆனுவலில் பார்த்தீங்கன்னா ரிங் லைக்காக இருக்கும் பாருங்கள்
ring like structure kandipa indha diagram neenga podanum okayla ring like structure irukum spiral na spiral mari podunga ipdi ipdi podu kon neenga podalam avladhaan spiral nu sollaam adutha vandu vandu scalary form scalary form na ladder indha yeni solum illaya indha yeni mari irukkuri part dhaan scalary form nu solluvom then reticulate part paathina reticular nu ipdi dhaan irukum இங்க பாருங்க இப்படி ரெட்டிகுலேட் இருக்கும் இங்க பா செல் இருக்கு இங்க ஒரு செல் இங்க ஒரு செல் இங்க ஒரு செல் கொண்டு வந்தாரு தட் இஸ் ரெட்டிகுலேட் பார்ட் அடுத்து பிட்டட்னா அங்க ஏதோ ஹோல் இருக்கு மாதிரி ஹோல்னா கொஞ்சம் தெரியல பெரிய ஒரு வாட்டர் இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு செல்ல போட்டுருக்கேன் ஒன்று புள்ளி புள்ளியே வச்சிருக்கேன் இன்னொன்று செல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் பிட்டட் பார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா பிட் பார்ட் தவிர பார்த்தா எல்லாமே திக் வால் டயராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது தான் பிட்டட் திக்னிங் ஸோ இதை தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்பரேட் செல்ஸுங்கிறோம் போர்டட் பிட்ஸ் அங்கே வந்து நல்லா ஹோல்ஸாகவே இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பர்பரேட் செல்ஸ்னால் இது வந்து ஒரு நார்மலான ப்ராப்பரான செல்ஃப் சேஃபெல்லாம் இருக்காது சேஃபாகலாம் இருக்காது இந்த செல்ஸ் பொறுத்தளவுக்கு ஓகேங்களா இது மேக்ஸிமம் இந்த ட்ரக்கீட்ஸ் எங்கே இருக்குன்னா ஜிம்னோஸ்போமில் பவுண்ட் ஆகும் அடுத்து ஜிம்னோஸ்போமில் பவுண்ட் ஆகக்கூடிய ஒரு பாட்டு தான் ட்ரக்கீட்ஸ் அதே மாதிரி சீப் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸும் ஜிம்னோஸ்போம்லேயும் இருக்கும் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்டேட்டா பாட்லேயும் இருக்கும் இது ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குங்கிறாங்க ட்ரக்கீட்ஸ் பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன்லி த்ரூ த கண்டக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் ஜிம்னோசோம் தான் இந்த மாதிரி வேலையை செய்யும் அதுலேயும் எக்ஸஸாக ஜீப் வாட்டர் கண்டக்டிவ் எலிமெண்ட்ஸ் ஒன்று வந்து அதாவது கொஞ்சம் திக் வால்டு லயராக இருக்கிறது வந்து ஜிம்னோசோம் ஆஸ் வெல் ஆஸ் டேட்டா பாட்லேயும் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா டைலம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ்க்கு அப்புறம் வெசல்ஸு ஸோ வெசல்ஸ் அதனின்ஸ் கால்ட் ட்ரக்கியா ட்ரக்கியாங்கிறது ட்ரக்கீட்ஸ் கிடையாது இட்லி டிசி ட்ரக்கியாங்கிறது ஒரு வெசல் கேரக்டர் தான் நம்ம சொல்கிறோம் இப்போது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் பொதுவாக வெசல்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் எலாங்கேட்டட் டியூபிள்ஸ்னு சொல்கிறோம் இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தால் எலாங்கேட்டட் டியூபிள்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும் டியூப் மாதிரி இருக்கும்ப்பா அவ்வளோதான் ஓகேங்களா அந்த மாதிரி டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும் டெட் செல் ஃப்ரம் த வெசல் எலிமெண்ட் எண்டு டு எண்டு எண்டு டு எண்டு அப்படின்னா டெட் செல்லாகும் ஒரு மாதிரி லியூமன் கேரக்டர்ஸ் இல்லை வாட் இஸ் என்னன்னா வெசல் எலிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எண்டு டு எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஷேப் இருக்கா கரெக்டாக ஸோ த ட்ரக்கீஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வெசல் தட் ட்ரக்கியாக பார்த்தீங்கன்னா லியூமன் கேரக்டர்ஸ் அதிகமாக இருந்தால் தட் மீன்ஸ் ஆஃப் நல்லா ஸ்பேசஸ் இருக்கும் ஒரு சில சைலக்கும் இன்னொரு பா சைலம் பாட்டுக்கும் நல்லா ஸ்பேசஸ் பவுண்டாக இருக்கும் தட் இஸ் த லியூமன் இஸ் வாய்டர் தன் ட்ரக்கீட்ஸ் ட்ரக்கீட்ஸை விட லியூமன் வந்து கொஞ்சம் வாய்ட் அகலமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மேபி தான் வெசலில் வந்து போர்ஸ் பவுண்டாக இருந்ததுன்னா அது சிங்கிள் போராக இருந்ததுன்னா தட் இஸ் சிம்பிள் பெர்பரேட் பிளேட்டும்போம் சிங்கிள் போர் மட்டும் இருந்ததுன்னா சிம்பிள் பெர்பரேஷன் பிளேட்டுன்னு எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபரா அதே மெனி போர் பவுண்டட்னா மல்டிபிள் பெர்பரேட் பிளேட்டு நம்ம சொல்லுவோம் அதுக்கு லெரியோட் என்றாங்க இது ரெண்டுமே ஒன் மார்க் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின்ஸு வரக்கூடிய கொஸ்டின்ஸு பப்ளிக்லேயும் வரக்கூடிய கொஸ்டின்ஸு கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க சிம்பிள் பெர்பரேட் பிளேட்டுக்கு மேஞ்சிஃபரா மேஞ்சிஃபராங்கிறது என்னது மேங்கோ ட்ரீயும் பிளேட் ஹேஸ் மெனி போர் பவுண்டட்னா மல்டிபிள் பெர்பரேட் பிளேட்டு வந்து லெரியோட் என்றான்னு நம்ம சொல்லுவோம் தென் வெசல் பார்த்தீங்கன்னா வெசல் ட்ரக்கீட்ஸ்க்கு என்னவோ அதே தான் வெசல்லையும் இருக்கும் ஆனிலாஸ் ஸ்பைரல்ஸ் கேலரிஃபார்ம் ரெட்டிகுலேட்டாக பிட்டேட்டடும் சேர்த்து இருக்கும் பட் இது வந்து ஆர் பிட்டேட்டடாக இருக்கும் ரெக்கேட்ஸில் இது நீங்கள் அதுவும் இருக்கலாம் வெசலில் மட்டும் அடுத்து பார்த்தோம்னா விச வெசலில் போது உங்களுக்கு தெரியும் சீப் வாட்டர் கண்டக்டிங் கேரக்டர்ஸ் தான் ஃப்ரம் த அஞ்சஸ் ஃபவுனில் மட்டும் இதை அப்சர்வ் பண்ணணும் ஓகேங்களா அஞ்சஸ் ஃபவுனில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வந்து வெசல் அப்படிங்கிறோம் அதே ஜிம்னோசோம்லேயும் அஞ்சு டேட்டா பாட்லேயும் இருக்காது ஜிம்னோசோம்லேயும் டேட்டா பாட்லேயும் இருக்காது அதே வெசல் இருக்காது ஆனால் அஞ்சஸ் ஃபவுனில் வெசல் பவுண்ட் ஆகும் அப்படிங்கிறோம் அடுத்தது ஆனால் ஜிம்னோசோம்ல வெசல் ஆப்சன்ட் இருக்கணும் ஆனால் ஏன்னா கடைசி கேட்டகரி என்ன இருக்கக்கூடிய நீட்டம் பாட்டில் ஜிம்னோசோம்ல ப்ரெசண்ட்டாக இருக்குது வெசல் பாட்டு ப்ரெசண்ட்டாக இருக்குது அது என்ன ஒன்றும் கண்டக்ஷன் ஆஃப் வாட்ரு மினரல்ஸு அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு தான் வெசல் அப்படிங்கிறோம் அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர்னு சொல்கிறோம் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைபர்னா ஃபைபர்ஸ் இதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீன் கேமெல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்க்ரீன் கேம் அசோசியேட்டட் அப்படிங்கிறோம் அப்போ ஸ்க்ரீன் கேமான என்ன சொல்லுதுன்னா இது ஒரு டெட் செல்ஸ்னால இது நம்ம ஸ்க்ரீன் கேம் பவுண்டர் ஃபைபர்ஸ் இது ஒன் டைப் வந்து சைலம் கேட்டகரின்னு சொல்லுவோம் ஸோ இது சைலத்தோட ஃபைபர்ஸ் இருக்குதுனால அது பேர் என்ன சைலம் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸ்க்ரீன் கேமாவிலிருந்து ஆரிஜினாக கூடிய அந்த ஃபைபர்ஸு சைலத்தோட சேர்ந்ததுனால அது சைலம் ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து சைலம் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா அது அதுவே தான் எல்லாத்துலேயுமே செட்ஜெட்ஸு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே லிக்னிஃபைடு தான் நேரோ லியூமன் பாட்டு தான் இருக்கும் ஆனால் என்ன இது கேனால் கனெக்ட் வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணாது அது ஃபைபரஸ் சைலம் ஃபைபரஸ் ஸோ தட் நேம் இஸ் கால்டு லிப்ரிஃபார்ம் ஃபைபரஸ்னு பேர் பேர் என்னது லிப்ரிஃபார்ம் சைலம் ஃபைபரஸ் அது நேம் இஸ் கால்டு லிப்ரிஃபார்ம் ஃபைபரஸ்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இது டிரான்சிஷன் டைப்ஸ் டிசைனடட் ஆஸ் ஏ ஃபைபர் ட்ரக்கீட்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இது டிரான்சிஷன் டைப்ஸில் ஃபைபரஸ் ட்ரக்கீட்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் அட் வாட் இஸ் அ டிரான்சிஷன் டைப் டிசைன்டு ஃபைபரஸ் ட்ரக்கீட்ஸும் ட்ரக்கீட்ஸில் ஃபைபர் பார்ட் இருக்கும் அது டிரான்ஸ்மிட் பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறோம் அதுலேயும் சில பிரிட்ஸ் எல்லாம் பவுண்ட் ஆகும் அது தட் இஸ் ஃபைபரஸ் ட்ரக்கீட்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் தோஸ் த வெசல்ஸ் ஆர் டிபிக்கல் ட்ரக்கீட்ஸ்
டைபிகல் ட்ரைகிள் டைபிகல் டைபிகல் ட்ரைகிள் பட் ட்ரைகிள் பண்ணா அங்க ஹோல் பிட்ஸ் குத்தா இருக்கும் அது கம்பேர் பண்ணி போகும்போது கொஞ்சம் ஸ்மாலர் தென் வேரியேஷனா இருக்கும் தோஸ் வேரியேஷன் ஃப்ரம் த வெசலுக்கும் அண்ட் வாட் இஸ் ட்ரக்கெட்ஸுக்கும் கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும் அப்படிங்கிற தட் இஸ் ஃபைப்ரஸ் ட்ரக்கெட்ஸ். அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கேம பாட்டு பேரன் கேமாங்கிறதுனா ப்ளோ சைலம் பேரன் கேமான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ப்ராப்பர் நேம் வந்து சைலம் பேரன் கேமா. இது வந்து அசோசியேட் வித் சைலம் அசோசியேட் பண்ணியிருக்கிறதுனால பேரன் கேமாவும் சைலம் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த நேம் இஸ் கால்டு சைலம் பேரன் கேமான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லிவிங் டிஷ்யூஸ் தான். செல்வால் வந்து எப்படி இருக்கும் தின்வாலாக இருக்கும். இது மேடம் பண்ணிட்டு யாரு செல்லோஸ் மேடம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரங்கமாகவும் தெரியும் இப்போ ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதான். ஸோ அந்த ஃபுட் மெட்டீரியல் மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணல கண்டெக்ஸ்னா வாட்டர் மாலிகுல்ஸையும் ஸ்டோரேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது இந்த சைலம் பேரங்கமாவுக்கு இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா ஃபஸ்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைலத்தில் இப்போ முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ப்ளோயம் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளோயத்தோட ஸ்ட்ரக்சர்ஸு. ஆக்சுவலாக நம்ம நாலு டைப் இருக்கும். அந்த நாலு டைப்பும் என்ன ப்ளோயத்தில் எங்கெங்கே போகண்டான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கம்பேனியன் செல். இந்த மிடில் பார்ட் வந்து நம்ம கம்பேனியன் செல் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த லேயர் லேயராக இருக்கு இல்லைங்களா அது பேர் சீவ் டியூப்னு சொல்லுவோம். இந்த மேலே போட இருக்குது அது பேர் சீவ் பிளேட்டுன்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் இந்த க்ரீன்ஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயம் பேரன் கேமான்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பொதுவாக ப்ளோயம்னா என்ன ஃபுட்டு கண்டக்டிங் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ சொல்லுவோம். ஒரு வாஸ்குலர் பிளான்ஸில் ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ப்ளோயம் கேரக்டர். இதை சொன்னவர் யாருன்னா அதே சைலம் சொன்ன போசனை தான் இதுலேயும் சொல்லியிருப்பார் நாகேலி. ஸோ இந்த சீவ் எலிமெண்ட்ஸ் பொதுவாக இந்த பொதுவாக வந்து ப்ளோயத்தை இதுதான் வந்து மெயின் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் சீவ் எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா அது டூ டைப்பாக பிடிச்சிருப்பாங்க. ஒன்று சீவ் செல்ஸ் இன்னொன்று சீவ் டியூப்ஸ். ஒன்று சீவ் செல்ஸ் இன்னொன்று சீவ் டியூப்ஸ். சீவ் செல்ஸ் என்ன ப்ரிமிட்டிவ் டைப்பில் வாட் இஸ் ப்ரிமிட்டிவ் டைப்பில் கனெக்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த கனெக்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து பவுண்டு எது எது பவுண்டாக இருக்கும் டெரிடோஃபைட்லேயும் ஆஸ் வெல் அஸ் ஜிம்னோஸ்பம்லேயும் பவுண்டாக இருக்கும். ஒரு ப்ரிமிட்டிவ் கேரக்டர்ஸில் வாட்டரை சார் ஃபுட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாட்டு எந்த பிளான் கிண்டத்தில் இருந்திருக்குமா டெரிடோஃபைட் அண்ட் ஜிம்னோஸ்பம்ல இருந்திருக்கும். அடுத்தது சீவ் செல் ஹேவ் பார்த்தீங்கன்னா லேட்டர் வாலில் வந்து சீவ் டியூப்பாக அதாவது கொஞ்சம் லேட்டர்லாம் அப்படின்னா நெக்ஸ்ட் க்ரோத் பிரான்ச் டெவலப்மெண்ட் ஆகும்போது அங்கே சீவ் டியூப்பாக கன்வெர்ட் ஆகும். அந்த சீவ் டியூப்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த லாங் டியூப்பாக இருக்கும். இந்த மாதிரி சீவ் டியூப் பார்த்தீங்கன்னா லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் அது தட் இஸ் கால்டு ஃப்ளோயம்னு சொல்லுவோம். அப்போ சீவ் எலிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஒன் அபவுட் அதர் அண்ட் ஃபார்ம் வெர்டிகல் சீவ் டியூப். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெர்டிகலாக அந்த டியூப் வந்து பவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த எண்டு வால் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போர்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போர்ஸ் வந்து லுக் லைக் பார்த்தீங்கன்னா சீவ் மாதிரி இருக்கிறதுனால நம்ம இது சீவ் பிளேட்டுன்னு சொல்கிறோம். இதனுடைய எண்டு பிளேட் இதுதான் சீவ் பிளேட். இதனுடைய எண்டு ப்ராடக்ட் எப்படி இருக்கும் ஒரு சீவ் டியூப்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணி டியூப்லாம் வந்து வெர்டிகலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். சீவ் டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த வெர்டிகலாக அரேஞ்ச் பண்ணுறது எண்டு பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீவ் பிளேட் நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான் சீவ் பிளேட் சொல்லுவோம். இந்த சீவ் டியூப் பார்த்தீங்கன்னா பிலோ த டு பி கண்ட்ரோல்டு பை கம்பேனியன் செல்ஸ். இந்த சீவ் டியூப்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் இந்த கம்பேனியன் செல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சீவ் டியூப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் கம்பேனியன் செல்ஸ். அப்போது மெச்சூரான சீவ் டியூப்பில் என்ன இருக்காது முன்பட்டிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது நியூக்ளியஸ் பவுண்ட் ஆகாது. அப்போது மெச்சூர் சீவ் டியூப்ஸில் நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஆனால் கண்ட லிவிங் லேயரில் ஆக்சுவலாக சைட்டோபிளாசம் மட்டும்தான் பவுண்டாக இருக்கும். ஆனால் ப்ரீ மெச்சூரில் சீவ் டியூப்பில் நியூக்ளியஸ் பவுண்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் இதில் ஸ்பெஷல் ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது தட் இஸ் கால் ஸ்லிம் பாடியும் போவோம். இதுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு ப்ரோட்டீன்ஸ் பவுண்டாக இருக்கும். அந்த பாடி வந்து ஸ்லிம் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த மெச்சூர் சீட்யூஸ் பார்த்தீங்கன்னா போர்ஸ் த சீவ் பிளேட் ஆர் பிளாக்டு பை அ சப்ஸ்டன்ஸ் கால்டு கேலோஸ் அப்படிம்பாங்க. செல்லோஸ் கேலோஸ் ஓகேங்களா. கேலோஸுங்கிறது என்னென்ன அப்படின்னா மெச்சூர் செல்ஸ் என்ன பவுண்டாக இருக்காது ஆக்சுவலாக நியூக்ளியஸ் பவுண்டாக இருக்காது. ஆனால் மெச்சூர் சீட்யூப்ஸில் சில சில போர்ஸ்லாம் பவுண்டாக இருக்குது. போர்ஸ் இந்த சில ஹோல் ஹோலாக அங்கங்கே வாட் இஸ் செல் மாதிரி அங்கங்கே பவுண்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக இருக்கும். அது காரணம் அங்கே ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ் பவுண்டாக இருக்கும். தட் நேம் இஸ் கால்டு கேலோஸ். இது நோட் பண்ணிக்கு டூ மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து கண்டெக்ஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த சைட்டோபிளாசம் ஸ்டாண்ட். சைட்டோபிளாசம் ஸ்டாண்ட் வழியாக தான் இந்த கண்டெக்ஷன் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கண்டெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சிவ்டியூப் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் மேக்ஸிமம் ஆன்ஜியோஸ்பம் பிளான்ல இருக்கும். சிவ்டியூஸ் மேக்ஸிமம் எங்கே இருக்கும் ஆன்ஜியோஸ்பம் பிளான்ல பவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பானியன் செல். ஓகேங்களா. ப்ளோயத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்கிற நம்ம கம்பானியன் செல்னு சொல்லுவோம். இந்த கம்பானியன் செல் தான் நம்ம சொல்லுவோம் சி டியூப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கிற எண்டு பிளேட்டு சி பிளேட் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ கம்பானியன் செல் என்ன அப்படின்னா பொதுவாக எப்படின்னா தின்னாக இருக்கும் எலாங்கேட்டாக இருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேன்கேம செல்ஸ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இது அசோசியேட் பண்ணியிருக்கோம் எதை சீவ் எலிமெண்ட்ஸை அசோசியேட் பண்ணியிருக்கனால தான் இது கம்பானியன் செல்ஸ் நம்ம சொல்கிறோம். இது பொதுவாக எப்படி இருக்கும் இந்த க்ரீன் கலராக இருக்கிறதுனால இது எப்படி இருக்கும் லிவிங்காக இருக்கும். இதில் மோர் தென் சைட்டோபிளாசம் வித் ப்ராமினென்ட் நியூக்ளியஸ் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் நியூக்ளியஸ்
இங்க தான் நியூக்ளியஸ் ஆரிஜின் ஆகுது அப்படினா ஸ்டார்டிங் தி நியூக்ளியஸ் அப்படிங்கறோம் ஓகேங்களா தட் இஸ் कॉल्ड ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் வித் தி சைட்டோபிளாசம் பிரசன்ட் இன் தி சைட்டோ கம்பனியன் செல்ஸ் அப்படிங்கறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்டட் தி சிடியூப்ஸ் த்ரூ தி பிட்ஸ் பவுண்ட் தி லேட்டரல் வால்ஸ் அப்ப லேட்டரல் வால்ஸ் பவுண்ட் ஆகும்போது தான் பிட்ஸ் பவுண்ட் ஆகும் சோ தட் நேம் இஸ் कॉल्ड லேட்டரல் வால்ஸ் வால்ஸ் என்ன பவுண்டா இருக்கும் பிட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து சிடியூப்ஸ் கனெக்டட் செல்ஸ்ங்கறாங்க எதோட கம்பனி செல்ஸோட அப்படினா இது வந்து என்ன பண்ணுனா हेल्प मेटीन द प्शर अट्ट कोई प्श पड़े अल्त अगे वो सेफ्टी वो वाटर सर और प्शर ग्राडियंटा अगे वर्क पड़ुद अभी अतफुल न्यूक्लिया पता कंपनीसा बट से न्यूक्लिया सीफ्यूब्स पता लैकिंग आना कंपनीस पउंड इन द न्यूक्लियस बट सीफ्यूब्स न्यूक्लियस इज आब्सेंट बट इट इस लैकिंग அதே மாதிரி கேம்பின்சஸ் பார்த்தோம்னா பிரசவம்ல 5 ஸ்பெர்ம் தான் பட் ஜிம்னோஸ்போம்லயே 5 ஸ்பெர்ம் டேட்டா ஃபர்ட்லியும் இல்லைங்கறாங்க கேம்பின்சஸ்லயும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தா தி அசிஸ்டட் சீவ் டியூப்ஸ் இன் தி கண்டக்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் பொதுவாவே போயிரனோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான் சரி சோ இப்போ ஒரு கேம்பின்சஸ் வந்து 5 ஸ்பெர்ம்ல பிரசன்ட்டா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீனா ப்ரோயம் பிராண்டிகமோலயும் பிரசன்ட்டா இருக்கும் ஆனா சீவ் டியூப்ல பார்த்தா ஜிம்னோஸ்போம் டேட்டா ஃபர்ட்லியும் இருக்கும் பட் இதுல வந்து 5 ஸ்பெர்ம் இருக்காது ஓகேங்களா सो इं आंजीसम प्रसंटा गमेंस जिम्नोसोम डेटाफाटल आबसंटे अभी सर लास्ट वन लास्ट टू पॉइंट्स के बारे में प्लोयम पैन गेम अंड प्लोयम पैवेड प्लोयम पैन गेम इतना प्लोयम पैन गेम पारें इतना प्लोयम पैन गेम सर इतना प्लोयम पैन गेम प्लोयम पैन गेम पाती असोसिएट वित् प्लोयम सेल्स और पैन गेम सेल्स वो प्लोयो फॉर्म आदा प्लोयम पैन गेम इत लिविंग लिविंग कैरेक्टर अंदर स्टार स्टोरेजा And as well as fats storage பண்ணு இதுல எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்ஸ் பவுண்ட் பவுண்ட் ஆகுது most of them resin பவுண்ட் ஆகும் some plants tannin प्रोड्यूस ஆகும் some plants la tannin प्रोड्यूस பண்ணு இதுல இந்த ப்ரோயம் பண்ணனும்னா பிரஷர் என்னது டேடோஃபைட் இருக்கும் ஜிம்னோசோம் இருக்கும் and டைகாட் பிளான்ட்ஸ் லயும் இருக்கும் அப்படிங்கறாங்க இது ப்ரோயம் பண்ணேமா டேடோஃபைட் ஜிம்னோசோம் and டைகாட் பிளான்ட்ஸ் ல பிரஷர் இந்த ப்ரோயம் பண்ணேமா லாஸ்ட் ஒன் ப்ரோயம் பைப்ரஸ் ப்ரோயம் பைப்ரஸ்னாவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அது அசோசியேட் ஆறால எந்த சிம்பிள் டிஷ்யூவால ஸ்கிரீன் டமா டிஷ்யூவால அசோசியேட் ஆயிருக்குது சோ தி நேம் இஸ் कॉल्ड ப்ரோயம் பைப்ரஸ் சொல்லலாம் अदरवाइज ப்ரோயம் ஓகேங்களா ப்ரோயம் பைப்ரஸ்னால இருக்கலாம் இல்லனா சாரி ப்ரோயம் பைப்ரஸ் ஆர் ஃபாஸ்ட் பைப்ரஸ் சொல்லலாம் ப்ரோயம் பைப்ரஸ் ஆர் ஃபாஸ்ட் பைப்ரஸ் னு சொல்லலாம் எதை தி ஸ்கிரீன் டமா அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய தி ப்ரோயம் பைப்ரஸ் பேர் என்ன ஃபாஸ்ட் பைப்ரஸ் னு சொல்லுவோம் इतना डेट सेलियापोलिया आना स्मालूमन कुछ गैपा रोम तिका और सेल रहा लॉक पड़ो अभी सो डेट पैप्रेस अधिक तिक्न रोम स्ट्रेंता ना सपोर्टा सो इत पाती प्लोयम पैन गेम प्लोयम फैब्रस पाती वेरी इंपार्टेंट कोशन इतना तिरमार वायु अधिकमें ना तर पड़ी के சரிங்களா அதே மாதிரி கம்பனிசஸ் ஒரு 5 மார்க் கேட்கலாம் இல்ல டயகிராம் மட்டும் பாத்தீனா ஒரு 3 மார்க் கேட்கலாம் நோட் பண்ணிக்கங்க 3 மார்க் மட்டும் டயகிராம் வந்து ப்ரோயம் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டானா நீங்க ஸ்ட்ரக்சர் தான் போடணும் 4 பாயிண்ட்ஸ் கம்பனிசஸ் நீங்க கொடுத்துக்கணும் சோ இதல கம்பனிசஸ் தனியா 5 மார்க் வரலாம் ப்ரோயம் பேங்கம 3 மார்க் வரலாம் ப்ரோயம் பைபர்ஸ் 2 மார்க் வரும் ஓகேங்களா சோ இந்த क्वेश्चंस தரவ பண்ணுங்க உங்களுக்கு இதல லேக்கிங் இருக்கு கமெண்ட் கண்டென்ட் இந்த கண்டென்ட் புரியல அப்படினா கீழ கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்றேன் ஓகேங்களா थैंक यू